ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்துல ரெண்டு யோஜனைகள் இருக்கின்றன. இந்த ரெண்டு யோஜனைகளும் ஏன் வரணும், ஒன்னே திருட்டு போலாங்கன்னு அப்படின்னு கேள்வி கேட்டு, அது சூத்திரதாரருடைய திருவுள்ளத்தை அறிஞ்சென்று அதுக்கு அனுகுணமாக நிபந்தனமான ரெண்டு யோஜனைகள் இங்க. முதல் யோஜனையில அந்த உஷஸ்தர் கேட்க ஜீவ விஷயமா சமாதானம், கவாலர் கேட்க பரமாத்ம விஷயமா சமாதானம். அதனால இந்த கேள்வி வேறையா இருக்கு. ஒரே கேள்வியா இருந்தாலும் பதில், அந்த கேள்விக்கு பதில் சொன்னதுதான் வேற வேறையா இருக்கிறதுனால இது வந்து ஒன்னு ஜீவாத்மையும் ஒண்ணு பரமாத்மையும் அதனால வித்யா பேதம் இருக்கட்டும் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணோம். அந்த மாதிரி இல்லவே இல்லை, ரெண்டுமே பரமாத்மா விஷயம்தான் சமாதானம். அதன் பிறகு ரெண்டும் பரமாத்மா விஷயமா இருந்தா கூட கேள்வி ஒன்னா இருந்தா கூட பதில் வேற வேறையா இருக்கு. அதனால இந்த இடத்துல வித்யா பேதம் தான், என்ன ரூப பேதம் இருக்கு அப்படின்னு ஆட்சேபம் வர அதுவும் கிடையாது அப்படின்னு ரெண்டு யோஜனை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன். இது முதல் ஸ்லோகத்துல, இந்த அதிகாரம் முதல் ஸ்லோகத்துல அந்த விஷயத்தை படிச்சுட்டேன். இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்துல பிரதானமான பூர்வபக்ஷம் எல்லாம் படிக்கிறேன். பூர்வபக்ஷம் சித்தாந்தம் என்ன அப்படின்னு இப்ப படிக்கிறேன். நீங்க என்ன பார்த்தோம், யாஜ்யாக்கியரை பார்த்து உஷஸ்தர் கேட்கிறார், அபரோக்ஷா பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரஹா, ஆத்மா சர்வாந்தரஹா தன்னே யாஜக்ஷு கேட்டார். அதன் பிறகு கஹோலம் கேட்கிற நிறைவு சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம நிறைவு சாட்சாத் அப்படின்னு அவர் கேட்கிறார். எனக்கு ரெண்டு பேர் கேள்வியும் ஒரே மாதிரி இருக்கு. அதுல கஹோலம் கேட்டுச்ச அவர் உஷத்தர் கேட்டார், அவர் ஏவகாரம் போட்டு கேட்கிறார், ஏவன உறுதிப்பட கேட்கிறார். அதனால இவ வந்து எதேவ சாட்சாத்துன்னு இரண்டாவது இரண்டாவது ஒரு கேட்கிறார். முதல் முறை கேட்டதோ எஸ் சாட்சாத் அப்படின்னு கேட்டார், முதல் எஸ் சாட்சாத்துன்னு கேட்டார், இன்னொருத்தர் எதேவ சாட்சாத்துன்னு கேட்டார். மற்றபடி ரெண்டு கேள்வியும் ஒரே கேள்விதான், அதுக்கு சமாதானம் மாத்திரம்தான் வேற வேற இருக்கு. அதனால இப்போ ஒரு விஷயம் என்ன கேட்கிற, ரெண்டு பேர் கேட்டுட்டார், அதனால ஒருத்தர் சொன்ன கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு காட்சி வச்சுட்டார். உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும், பரமாத்மாவுடையும் தெரிஞ்சிருக்கோம். உடனே கேட்டு அதுக்கு ஆட்சி வச்சார், ஏ பிராணி என பிராணிக்கு ஏகா அப்பானினா அப்பானுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அதை கேட்ட உடனே இவருக்கு என்ன தோணிருக்கணும், இவர் கேள்வி கேட்ட நம்மளும் அந்த கேள்வி கேட்கறதா தான் இருந்தோம், ஆனால் இந்த முதல் கேள்வி கேட்கறதுனால நம்ம சரியா வந்துருக்கு. அதனால என்னது கேட்கணும், கேட்க போயிடலானே அந்த சமாதான போருமை அப்படின்னு இல்லை இருக்கு. எதையாட்சாத புரோட்சாத பிரம்மன் திருப்பி கேட்டு கேட்டதுனால என்ன இருக்குன்னாக்கா, முதல்வர் கேட்ட கேள்விக்கு ராஜ்யவாக்கியர் சொன்ன பதில் இவருக்கு திருப்தியாக இல்லை. அது என்ன ஜீவ விஷயமோ இல்லை பரமாத்மா விஷயம் எதிரீதமாக இருக்கோ எப்படி வேணாலும் இன்னும் ரெண்டு போகலாம். அதனால இவர் என்ன பண்ணிட்டு திரும்ப கேள்வி கேட்கிற, திரும்ப கேள்வி கேட்கிற இல்லாத மனம் அந்த கேள்வியை கேட்க வேண்டாமே, முதல்வர் கேட்டதே போருமை, அந்த சமாதானமே போருமை, ரெண்டு வாய் எது கேட்கணும். ஒருத்தர் கேட்டதுனாலேயே பதில் வந்துருச்சு, ரெண்டாவது கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ரெண்டாவது கேள்வி கேட்க முதல்வர் கேட்ட கேள்வி தான் ரெண்டாவதுன்னு கேட்கிறார். முதல்வர் கேட்கச்ச சாதாரணமாக கேட்க, ரெண்டாவது கேட்கச்ச ஏவகாரத்தோடு கேட்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி சமாதானம் பாருங்கள், அவருக்கு சர்வ பிராண ஹேதுத்வம், இங்கேயோ அசனாயாத்ம ஹேதுத்வம்,
Ben de samadhanam maalvahi kutukar, hajjavikar. Adana ye, iri vidya vedan da. Ne kelli kekira varu vedan. Rende kelli ka. Nama paharatra ye, otta kelli keton nakka. Adikki swami kudir kajikar nakka. Adiye kone. Adam kuleya yana kunala. Mattapadi, varinta vadi ay kelli. Kelli kandanka, appa varu kutti ilenden arto. Anak anak pun belum muda, kerja sendiri. Kali kahoran, anak kerja 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 Adil nanti, awi na, orang itu lah prasarup prana hektam, mau orang itu lah asma yang hati dik. Anak lah, kerja ikki, orang kerja anak, badil rahang rahyar ke, badil rahang rahyar ke, anak lah, ingat tu lah, dikya bahan dah ke, macam mana sehingga, ente istri kampi dah dik, orang, pergi mana dah. Badil sana deh, yang mana yang ke? Ingat mana? Kali ni ekor mana? Terinci berita. Ia mana? Awan mana? Wahai Brahma Hinda, ubatnya unuga bin naka. Apa adiknya pulang tu pun? Yang kau lalu mana kali kita? Kali ni ada semua cerita. Apa ini Brahma deh? Adalah mana? Jamadri. Rendah sisya zakka, rendah sisya lo, tanjatnya kaki kekara, beri kaki rendah beri zakka. Abi ini, nama orang mana? Ini puri mana? Noni mana semua? Abi ini tu kosong, kerana asik kami. Anak upah si bayar untuk ke, ibu korban sana, awal korban sana, abi ni awal mana berikan? Adalah upas ke bahan mereka. Enak, rupam, rupam, inno apa? Kau dikata, kau dikipalin, berapa berapa kita? Berapa berapa semua orang le, modal kau dikiri, perubahan hebatkan upas ke akaran. Enam kau dikiri, agama ya kita hebatkan, adu upas ke akaran. Itre end akar bahan kerana mana? Ini dahara dia, adi dahara dia. Anu mario, rendah kali kali berita. Rendah kali kali berita mana yang, ini anda, ini apa yang mana yang berita? Ini apa yang dia mana berita? Berat. Apa ini nanti, boleh bukti kali kekaya. Ada ke samadhan wajah, ini solat ini sahaja. Kali kekaya ini samadhan ini sahaja. Nah, baik juga, abang nak cakap. Ni bodoh tu cakap. Ni asyam mana tu cakap. Ni abang nak cakap. Kelmi cakap nama, rendah je. Macam apa pun dia. Kelmi cakap nama, rendah je. Aduh, apa? Aduh, apa? Badino, terbeni hari ke, aduh, apa? Awan ada. Jika beram na inge, apa ini guno? Alfalah entah. Siapa guno entah? Apa ini nak? Ia itu orang itu guno aja. Orang macam mana sih? Jadi perwam terutama orang bangga, aja dah upasnya akar nih. Perwam terutama itu dah upasnya akar. Upaksha, aparaksha, Brahma, ya apa? Sarvantara, Sanneya Vyadakshara. Abhin kelli kata. Ayo Vrubhavanam. Abhinaya Vyadakshara yaha. Sayha Atma. Yari Asin Baham Muralana Dhandir Kero. Alam Neeri, Alam Neeri, Alam Samandha Neeri, Alam Yorandari Kero. Avar Nain Samandha Kabarati. Avar Nain Brahma. Avar Nain Atma. Awal dah serbaan,
அதான் நீங்க சொல்ல பண்றது சர்வாந்தரா யஹ ஆத்மா தன்னே தன்னே யாட்சுமன் கேள்வி. அப்ப சர்வாந்தரத்துக்கு தான் இங்க உபதேசிக்க ஆச்சாரியர் ராஜ்யாஷ்டம். அதனால உபாசிய ஆகாரம் சர்வாந்தரத்துவம் தான். உபபாதக ஆகாரம்னா மாறி இருக்கு. ரெண்டு விதமா சொல்ற சர்வபிராண ஹேதுத்வம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு முதல்ல கஹோல வந்து சந்தேகம் வந்துச்சு. இது ஜீவ விஷயமோ அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. அதனால அவர் திருப்பி கேட்டார். உடனே அதுக்கு வருஷம் மாதிரி சொல்லிவிட்டார். திரும்ப அசனாயா தெரியுது பர்வப்பிராணத்துல போதும். ஆனாலும் இவருக்கு சந்தேகம் இருக்கு. கஹோல இவர் யாரை பற்றி சொன்னார், ஜீவனை பற்றி சொன்னாரா பரமாத்மாவும் சொன்னாரா அப்படின்னு சந்தேகம் வந்துட்டு கஹோல. அதனால அவரை கேட்டு அதை கேட்டுறது அதுக்கு சமாதானம் சொல்லிதான வரணும். அதனால அதாவது இது எப்படின்னாக்கா இந்த கேள்வி கேட்கறதுன்றது முக்கியமான கேட்கலாம். சமாதானம்ன்றது சிஷ்யாவுடைய புத்தியினுடைய வைசிஷ்டத்தை வச்சு சொல்லலாம். சமாதானத்தை புத்தியினுடைய வைசிஷ்டம் தான். ஒரு குழந்தை நம்மளை சந்தேகம் கேட்கணும், நாம் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு எப்படி புரியணுமோ அப்படி நாம இறங்கி வந்து சொல்லணும், இறங்கி வந்து சொல்லணும். அந்த குழந்தைக்கு ஒரு கதை படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கதையை சொல்லலாம். அந்த குழந்தைக்கு ஒரு கதை சொல்லி சொன்னாக்கா அதுக்கு சுலபமா புரியும். கதைனா கூட அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். அதே மாதிரி ஒரு இதான் இருக்கான், யாரு ஒரு பெரிய பண்டிதன், பண்டிதனா இருந்தாலும் அவனுக்கு சந்தேகம் வந்து அவன் கேள்வி கேட்கிறான். அப்ப கேள்வி கேட்டுட்டு பண்டிதனை கேட்ட மாதிரி தான் பதில் சொல்லணும். பண்டிதனுடைய ஞானம் ஒரு கொள்ளோ அந்த ஞான வழிபாடு சொல்லணும். நமக்கு இருக்காமல் சொல்லக்கூடாது, நமக்கு இருக்காமல் சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னாக்கா பாமரால் தனி பண்டிதால் தனி, அவாவாலுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லணும். அதனால அந்த மாதிரி கேளுங்கோ, அந்த மாதிரி கேளுங்கோ. கேள்வி கேட்டாக்க பதில் எப்படிதான் சொல்லணும். சுவாமியினுடைய தான் நாங்கள் பார்த்துருக்கோம். சபையில ஏதாவது விஷயம் சொன்னாலும் வச்சுக்கோங்க, அவ சொல்றத சுவாமி இங்க மட்டும் பதில் கேட்க மாட்டேன். எங்கேயோ பார்த்து நடிக்க பார்க்குற மாதிரி இருக்க சுவாமி. ஏன்னா மகா பிராஜ்யன் நாராசாஸ்திரங்களும் வாசிக்கல. அந்த இதை எங்களையே உத்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாங்க ஏதாவது தப்பா சொல்றோமோ பயந்துருவோம் நம்ம. அதனால சுவாமி என்ன பண்ணுவ, அவ பாத்துக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன், எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த சமயத்துல இவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா அந்த நாங்க சொல்ற துணியும் கேட்டு அதன் பிறகு எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். எப்படி கேட்பாருன்னா, இவன் எவ்வளவு புத்திசாலியா இருப்பான் தொடர்ந்து வச்சே கண்டு பிடிச்சிருக்கோம், இவனுடைய புத்திசாலி தினம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு அனுகூலமா கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கிறத எங்க மஞ்சள் பார்த்தா கேட்க மாட்டேன். இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு திரும்ப வந்து எங்க பாதுகாப்பு எங்க முகத்தை பார்க்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி எங்க முகத்தை பார்த்து அவர் கேள்வி கேட்டாருனாக்கா அப்ப நாங்க பயப்படுறோம்னாக்கா சுவாமியே கேட்காரு நம்மளே பார்த்து நிற்காரு தப்பா சொல்லுவோமோ அப்படி அப்படின்னு நினைக்கிறோம். சுவாமி எங்கேயோ பார்த்துருக்காரு, நம்ம தப்பா சொன்னோம்னாக்கா திருப்தி அனுபவிச்சாரிடும், சரியா சொன்னாக்கா ஆனந்தமா ஆமோதிச்சாரிடம். பெரியவாருடைய பத்தி இருக்க என்ன அழகான பத்தி ரொம்ப அழகு. கேள்வி கேட்கிற சமயத்துல எப்படி அவ கேட்கிறாலும் யோசி யோசிச்சு தான் பதில் சொல்லணும். அதனால சுவாமி அதெல்லாம் நடந்துட்ட அதுதான் மகான்களுடைய விவகாரம். இப்போ இவர் கேள்வி கேட்டுட்டார், உசஸ்தர் கவலைதான் கேள்வி கேட்டுட்டார், ரெண்டு பேருமே சந்தேகம் கொடுத்து
ரெண்டு பேரும் ஒரே கேள்வி கேட்கிறா, ஒரே கேள்வி கேட்க அதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்ல முடியும், அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்றேன். ஏன்னா அப்படி ஒரு தீர்க்கமான கேள்வி, அதுக்கு ஏத்த மாதிரி சமாதானம் இல்லாதமான வரவே வராது. என்னன்னா ரொம்ப இது உதவி காமிச்சிடும். இன்னொன்னு அங்க கேள்வியை பார்த்துக்கோங்க, சாட்சாத் அபரோக்ஷா பிரம்ம அப்படின்னு இருக்கு. அந்த பிரம்ம சத்தம் எங்க இருக்கு? பரமாத்மா முச்சார்த்தம். நீங்க எல்லாருமே கவனார்த்தம் நேர்த்தியா சொன்னார். அது மாதிரி பரமாந்திரத்துவம் இருக்கு. பரமாந்திரத்துவம் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அந்தராத்மாவா இருக்கிறதுன்னு அர்த்தம். சர்வாந்தர்யாமியா தான் இருக்கிறோம். எவன் சர்வாந்தர்யாமியாக இருப்பானோ அவன் தான் சர்வ அந்தரனா இருப்பான். ஏன் ஆத்மான்னு ஒண்ணு கேள்வி கொடுத்தார், அதுவும் அப்படிதான் அது. அதனால பரமாத்மாவுக்கு தான் அது வரும். இன்னொன்னு பிரத்யேகாத்மாவுக்கு சர்வப்ராணஹேதுவம் வரவே வராது. ஜீவாத்மாவுக்கானே அவனுக்கு சர்வப்ராணஹேதுவம் வரவே வராது. ஏன்னா அவன் தூங்கிட்டு இருக்கு, அவனா பண்றான். நம்ம வந்து இந்த அதிகாரம் பார்த்துருக்கோம், தொடராவோ நாடிகோ தற்சுதையே ஆத்மனித்த மூணாவது அத்தியாயம் ரெண்டாம் பாதத்துல வந்தது. இந்த சொப்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொப்ன விஷயம்லாம் வந்து அதுல இந்த இந்த அதிகாரம் வந்தது. அப்ப ஒரு விஷயம் அழகா சொல்ற, ஏன்னா ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்க ஜீவன் தான் இந்த எல்லா பிராணனையும் அவன் தான் பண்றான், சுவாசிக்கலாம் அவனையும் பண்ணிக்கிறான் தனக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? தூங்குற துணையில அவன் பண்றானோ கட்ட மாதிரி நம்ம அடிச்சு போட்டாங்க தூங்குறோம். அந்த துணையத்துல அவங்க பிராணம் கிடைக்கும். பிராணம் இருக்கிறத பார்த்துக்கிட்டான் எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உசுரோடு அந்த சுவாசம் எனக்கு பிறந்த அதை பார்த்துக்கிறோம். அதை பார்த்துருந்தா இவர் உசுரோடு இருக்கு, வேற ஐடியாவே கிடையாது, வேற வழி இல்லை. அதனால இந்த மாதிரி அங்க சொல்றோம். ஆக எம்பெருமான் வந்து எம்பெருமான் வந்து சர்வ பிராணயத்துவா இருக்கான். இவாருக்கு அது கிடையாது. ஜீவன்களுக்கு எல்லாம் சர்வ பிராணயத்துவமே கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆனால் உஷஸ்து என்ன பண்ணிட்டு வந்து இந்த கேள்வி எல்லாம் அவருக்கு சந்தேகம் கொடுத்து இந்த மாதிரிலாம் வருமா ஜீவன் கூட வருங்கிற மாதிரி அவர் கேட்ட, அதுக்கு பதில் சொல்லிட்டாரு, அதுக்கு சமாதானம் சொல்லிட்டாரு. ஆனா ரெண்டுத்திலயுமே என்ன இருக்கு? ஆத்மா ஆத்மா சதே ஆத்மா சர்வாந்தரா அதோ அந்நர் ஆர்த்தம்னு நடக்கு. அதனாலையும் இந்த இடத்துல இதுவா இருக்கு. பரமாத்மா விஷயம்தான் அந்நர் ஆர்த்தம். நீங்க லோகத்துல இருக்கிற அத்தனையுமே துக்கமயம். பரமாத்மா சர்வாந்தரம் இருக்கானே அவன் வண்டிதான் ஆனந்தமயம். தானும் ஆனந்தமா இருந்து அவரை பொறுத்தியாகவும் ஆனந்தப்படுத்துறான். போஷியமான பிராணியாத்து சிறிய சொல்றது. அதனால ரெண்டு விஷயமே இத மாதிரி இருக்கு. ரெண்டு கேள்விகள் இல்லையா? அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம். இத வந்து அந்தந்த கேள்வி கேட்கிறவர்களுடைய புத்திய தெரிஞ்சுண்டு அதுக்கு அனுகுணமாக சமாதானம் சொல்லணும். அதனால சொல்லிட்டேன். இன்னொன்னு இதெல்லாம் என்னன்னா ஒருத்தர் சொன்ன கேட்டதுக்கு இன்னொருத்தர் அனுவாதம் பண்ற ஒரு விஷயம் என்ன சொன்னா இந்த மாதிரியாக அந்த இவன் உஷஸ்தர் கேட்ட உடனே பதில் சொல்லிட்டு அதனாலே முன்பு போச்சு. திருப்பி இவனுக்கு கேட்ட கஹோரருக்கு கேட்ட அதே தெரிஞ்சிய அப்படின்னா அங்கேயே அவளுக்குள்ள சந்தேகம் இருக்குது. இது விஷயம் வேற, அது விஷயம் வேற அப்படின்னு சொல்லிட்டு கூடு பட்சி சொன்னோம். அதுவும் தவறு, அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா ரெண்டுமே ஏகார்த்த விஷயமா தான் கேட்டிருக்காரு. ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கோம்.
கேள்வி உயர்விடம்தான். சித்தாந்தம் கூட சர்வாந்தரத்மா சர்வாந்தர ஆத்மத்துவம் தான் சொல்றது. அதுதான் சொல்ற சதே ஆத்மா சர்வா, ரெண்டு இடத்துலயும் இருக்கு சதே ஆத்மா சர்வாந்தர. இன்னொரு விஷயம் சொல்ற அங்க வாக்கியம் ரசீன முடியுது தஸ்மாத் பிராமணா பாண்டித்யம் நிர்வீத்திய பாண்டித்யே. பாண்டித்யம் வந்து சொன்னாக்கா பாண்டித்யம் என்ன இருக்கும், விவேக ஞானம், விவேகம், விவேகத்தை புரிஞ்சுக்கணும். விவேக ஞானம் வந்து சொன்ன அது பாண்டித்யம் இருக்கும். அது கணக்க வந்துருச்சோம்னாக்கா அப்ப என்ன பண்ணணும், பால்ய பால்ய சின்ன பசங்க என்ன பண்ணணும், குழந்தைகள் அழகா இருக்கு, ஆனா அழகா இருந்தா கூட அந்த பின்னாடி வளப்போகுது, இதை விட விசாரம் பண்ண போறேன் பால்யம் என்ன என்னன்னு. குழந்தைகள் என்ன பண்ணும், விளையாட்டு பற்றியெல்லாம் வச்சிருந்தோம், அது அழகா இருக்கு, அந்த குழந்தைக்கு தான் அழகுன்னு தெரியுமா, அந்த குழந்தைங்க மேல நமக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குறதுன்னு அவருக்கு தெரியுமா, அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த சீரியஸா பேசுறது குழந்தை, அது சீரியஸா நம்ம கிட்ட பேசணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவருடைய மேலே ஆனந்தமா அனுபவிக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு காமக்ரோதாதிகள்லாம் தெரியாது, அறிவாட்டுக்கு விளையாடுறது அது மனசுல நான் அழகா இருக்கேன், நான் பிடிச்சி விளையாடி நான் இதுவா இருக்கேன், நான் பேச்சு எல்லாருக்கும் இந்த இருக்கும் அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாம குழந்தை எப்படி இருக்கு, அந்த மாதிரி பிரம்ம வச்சிருக்கணுமா, நான் பண்டிதன் அந்த விஞ்ஞானத்துக்காக பிரம்ம வச்சிருக்கு, நான் எப்படி இருக்கேன் அப்படி இருக்கதான் நினைக்கவே வேண்டாம், அத மாதிரி இருக்கணும் பிரம்ம வச்சு அப்படின்னா பின்னாடி சொல்லுது. அது இங்க சொல்ற தஸ்மா பிராமண பிராமணகா பாண்டித்யம் நிர்வித்திய பாண்டியான பெற்றாசிரியர் அனுமதான் இருக்கு. அதனால ஒரே கேள்வி, அதற்கு சமாதானம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சமாதானம் தான். அதனால ரெண்டு பேரும் உபபாதனம் வேற வேறையா இருக்கிறது. அதனால உஷஸ்தர் உஷஸ்தர் என்ன கேட்டார், சர்வாந்திரத்தை கேட்டார், சகோதர அனுபவம் கேட்டார். அதுக்கு பதில் வந்து உஷஸ்தர் என்ன சொன்னார், சர்வ பிராணி பிராணம் சேகரித்தம். அத சகோதரர் அதை எடுத்து ஆவர்த்தி பண்ணணும். சகோதரர் கேட்டதுக்கு பதில் என்ன, அசனாயா தேவி தத்துவம். அந்த அசனாயா தேவி தத்துவத்தை உஷஸ்தர் அனுசந்தானம் பண்ணணும். இதுதான் யாஜ்ஞவர்த்தியுடைய திருவுள்ளவது. இந்த உபாசிய குணம் என்னன்னாக்கா சர்வாந்தரத்துவம் தான், அதை காட்டிலும் வேறுபட்டது எதுவும் கிடையாது. சர்வாந்தரத்துவம் தான் சர்வாந்தர சர்வாந்தர பரமாத்மா அப்படின்றது தான் உபாசிய ரூபமே. அது ரெண்டுத்திலையும் ஒண்ணுதான், ரெண்டுத்திலையும் ஒரே ரூபமா இருக்கிறது. இந்த பிராணஹேதுத்துவமோ அதனாயத்துவமோ என்னது அப்படின்னாக்கா உபபாதகங்கள், அதெல்லாம் விளக்கி நமக்கு சொல்றது. அது போல வந்தாலும் எல்லாம் வந்துடுது, இதெல்லாம் போனா அவைகளுமே வளர்ச்சி வராது. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னாக்கா இந்த மாதிரி எதுக்கு, சரி உபபாதகம் தானே அதெல்லாம், இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னா உபாதகம் தானே, அதையிலிருந்து உபகாரமா சொல்லணும். பரமாத்மா தான் உனக்கு சர்வாந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போனா போறேன், அதை விட்டுட்டு என்னத்தை கோசம் தான் சொல்ற அசனாயாதி சீதத்துவம் சர்வத்வான ஹேதுத்வம் அதெல்லாம் எதுக்கு யாஜ்ஞவல்க்கியன் சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் பதில் சொல்லிடுறாரு. பாஷகார சூத்திரகார என்ன பாய்க்கிறதுதான் தெரிஞ்சு பாய்க்கிறாரு என்ன அப்படின்னாக்கா, இந்த எந்த கேள்வி கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் இவ பிராணனம் சொன்னு வச்சுக்கோங்களேன், பிராணனம் சொன்னாக்க ஒரு சந்தேகம் கூட வரும். என்ன சந்தேகம் வரும், ஜீவன ஜீவனுக்கு கூட பிராண ஹேதுத்வம் வருமே, ஜீவனுக்கு கூட பிராண ஹேதுத்வம்ன்றது வரலாறு லோகத்துல பாக்குறமே. என்ன கொஞ்சம் சொல்றா, இப்ப கொரோனா என்ன பண்ணிட்டு இருக்கா, நெத்தபடி இப்படி இது பண்ணுங்கோ, இப்படி உட்காந்து தோங்கோ, அப்படி உட்காந்து தோங்கோ, பிராணாயாம வைத்து பத்து வாட்டி பண்ணுங்கோ, இந்த மாதிரி பண்ணாச்சா உங்களுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வராது, கண்ணா சுவாசம் விட முடியும், நீங்க நல்லா சுவாசிக்க முடியும், சுவாசிச்சா சுவாசிச்சு பார்க்க
உங்களுக்கு நல்ல உடம்பு அனுகூலமாக இருக்கும் சொல்றாரு. இப்போ நான் கஷ்டப்பட்டு பண்றேன், எனக்கு இந்த தோற்பட்ட வழியெல்லாம் வந்து தோற்பட்ட வழியெல்லாம் வரைச்ச எனக்கு ஒரு பையன், எங்களுக்கு என் ஸ்டூடெண்ட் தான், அவனையும் வந்து எனக்கு என்ன பண்ணா சுவாமி கௌடாசனம் போடுச்சோ, அதுவும் நின்றுக்கோங்க, நின்று ஒரு காலை ஊனிக்கோங்க, இன்னொரு காலை வலது காலை ஊனிண்டு இடது காலை இப்படி வலது காலை மட்டும் விசாரிச்சுக்கோங்க, வச்சுட்டு ரெண்டு கையை முறிக்கிண்டு அப்படியே ரெண்டு கையை முறிக்கணும், முறிக்கிண்டு கை கூட்டுற மாதிரி இருக்கணும். நான் சாதாரணமாக இப்படி கை கூட்டுவோம், அப்படி கை கூட்டாது, ரெண்டு கையும் ஒன்று கொண்டு முறிக்கிண்டு கை கூட்டணும். கை கூட்டுண்டு பத்து வாட்டி கவனனை இழுத்து இழுத்து சுவாசிங்க, அந்த மாதிரி சுவாசிங்க சுவாமி. அப்படி சுவாசிட்டாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா நல்ல சுவாசம் வரும், அதனாலேயே இந்த வழிபாடு வேண்டாம். எனக்கு அதை நிறைய வாட்டி பண்ணிட்டு இருந்தேன், இப்ப கூட ரொம்ப வளர்ச்சியா அதெல்லாம் பண்ணுவேன். இப்ப இதெல்லாம் நம்ம பண்ற முடியும், சுவாசம்ன்றது ஜீவன் கூட பண்றான், பண்றதுனால அது கவலை சந்தேகமும். சுவாசிக்கிறதுன்னு சொல்லிட்டோம்னாக்கா பிற பிராணனை ஏற்பட்டு இந்த பிராணம்ன்றது ஜீவனுக்குள்ள சாமான்யமா இருக்கே, சொன்ன சந்தேகம் வந்துருவேன், அந்த சந்தேகம் கூட வரக்கூடாதாம். அதனால ஒரு கேள்வி கேட்டாரு கவலை, திருப்பி கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் அசனாயா தெரிவி சத்தம் அப்படின்னு பதில் சொல்லிட்டு அந்த அசனாயா தெரிவி தோன்றது நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எவ்வளவுதான் ஒரு அவஸ் பண்ணாலும் ஒரு காலகட்டம் வரைச்ச எதிர இத்தனை கழிச்சு சாப்பிடுவோம், இத்தனை நாள் கழிச்சு சாப்பிடுவோம், இந்த உபவாசம் இருக்கிறோம் ஏகாதி என்னெல்லாம் இருந்தேன், இப்ப நான் சுகர் வந்துருக்கே இருக்கிறது இல்லை, உபவாசம் தான் என்ன ஆகுது, அதனால முடியுது ஒரு நாள், ஆனா ஆசிட் ஃபார்ம் ஆகிடும், கேஸ் ஃபார்ம் ஆகிடும், உடம்பு முடியாது, தாகம் இருக்கும், அரபனா காத்தால துவாசி ஆறாங்க முன்னிட்டு சீக்கிரம் சாப்பிடணும், சாப்பிட்ற சமயத்துல ஜாக்கிரதையா சாப்பிடணும், தாகம் இருக்கும், தாகம் இருக்கும் எடுத்துக்கணும், திரும்பி சாப்பிடக்கூடாது, சேர்த்து தாகத்தை அடக்கிண்டு கொஞ்சமா சாக்கள்லாம் சாப்பிட்டு சாப்பிடணும்னா கிடைச்சி சாப்பிட்டு அதன் பிறகு கடைசியில தீர்த்தம் சாப்பிட்டா சமாளிக்கணும், ஏன்னா நிர்வாகத்துல தீர்த்தம் சாப்பிட்டு சொல்லிக்கிறா தெரியுதா. இவ பாருங்க இத மாதிரிலாம் நமக்கு வந்து ரொம்ப நாளெல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா எந்திரமானுக்கு அப்படி இல்லை, அசனாயாதி தோன்றது அவனுக்கு ஒன்றுதான் கடந்தது, அவனுக்கு தாகம் இல்லை, அவனுக்கு பசி இல்லை, அது அவனுக்கு மட்டுமே, அதனால ஜீவன் இந்த அசேதனம் ஜீவன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறது. அதனாலதான் இவன் என்ன பண்ணிட்டான், கஹோலர் கேள்வி கேட்ட யாஜ்யவன் திருப்பிகளை சொன்னேன், உஷஸ்தர் கேட்டதுக்கு நான் சர்வப்பிராமணன் இருக்கும் சொல்லிட்டார், அதுலேயே அவருக்கு சந்தேகம் வந்துட்டு அதுக்கு மேல கேட்ட முதலே திருஷ்டாரம் பசியே அப்படின்னா பதில் சொல்லுறேன். ஆனா கஹோரருக்கு மாத்திரம் சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது, சின்ன சந்தேகம் கூட வராம அதுக்கு எப்படி பதில் வரணுமோ அப்படி பதில் வரணும், அது போல திருப்பி அதே கேள்வி கேட்க, அதனால கேள்வியானது வர்த்தம் இல்லை, கேள்வி வர்த்தமே ஆகலை. இரண்டாவது சொன்ன சமாதானம் சொன்னதுனால இன்னும் அதிகமாகிடுச்சு. சுவாமி இந்த ஸ்லோகத்துல ஒரு அபூர்வ விஷயத்தை சேர்க்கிறார், உஷஸ்தர் கேட்ட சர்வபிராமண ஹேதுத்வம் கஹோலன் நினைச்ச மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம், ஆனால் இந்த கஹோலன் கேட்ட உண்மை அசனாயா திதி சொன்னார், அசனாயா திதிதா பரமாத்மா சதே சர்வான் ஆத்மா சர்வாந்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வேற ஏதாவது சொல்லிட்டு போட்டுறேன் சத்தியமா இருக்கிறது இல்லை எத்தனையோ தேவையில் எவ்வளவோ நிற்கிறது அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே, ஏன் அதை சொல்லாம இதை சொன்ன இது என்னாச்சு, இதெல்லாம் என்ன அர்த்தம், நம்ம உடம்புக்கு இதெல்லாம் விசாரங்கள், கர்ம விஷயத்தோடவே நமக்கு பசி இருக்கிறது தாகம் இருக்கிறது எல்லாம் உண்டு, ஆனால் ஆனால் இது இருக்க பரமாத்மா அவனுக்கு அதெல்லாம் இல்லை, ஹேய பிரச்சனைகள்னு அர்த்தம், அதனே அதுதான் தேவியம் சாய்க்கிறது, அதிகம் சார் அவர்கள் இந்த வைத்தியமே கூட தான் தேவியம் சாய்க்கிறது இதுதான்,
அதனால யார் பிரச்சனை கட்டணும் அப்படின்னா ஹேய பிரச்சனை கட்டணும், ஹேய பிரச்சனை. அதுதான் சத்தியத்து ஞானத்தை ஆனந்தத்தை ஆனந்தத்தை அமலத்துவம் சொல்லும் பாருங்க. அந்த அமலத்துவதை அந்த தோஷங்கள்னா தோஷமற்றவன் அப்படின்னு சொல்றது. அது என்ன அர்த்தம், எல்லா விஷயத்தையும் தோதாரணம் தான் அது, எல்லா விஷயம் நான் என்ன போன அதிகமாக சொல்லியாச்சு, ஆனந்தாதீனம் சொல்லியாச்சு, சோப்புணர்கள் தர்மங்களை எல்லா இடத்துலையும் அனுப்பிச்சே ஆகணும், அனுசந்தானம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு போன அதிகமாக சொல்லியிருக்கோம். அக்ஷரம் தெரியும் அஸ்தூலத்துவாதிகள்னா அனுசந்தானம் பண்ணணும். அதனால என்ன எடுத்துன்னா அமலத்தின் தானே அது ஏ பிரச்சனைகளுக்கானே எந்திரமான் காயப்பட்டுவிடன் ஹேய பிரச்சனைகளாக எங்களுக்கு இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்றோம். அதனால இது வந்து எந்திரமானுடைய அமலத்துக்கு தான் இது உபகாரணம் என்றது. அது சர்வசாதாரணம், எல்லா விஷயங்களும் நாம் சந்திக்க வேண்டியதுதான். அதனால சர்வாந்தரத்தம் தான் இங்க உபாசித்து பண்ணணும். இதை விளக்கணும்னாக்க அது வந்து முன்னாடி ஒரு வாட் சொல்லிக்கும் பாருங்கோ, உடம்பாகிற ஒரு மரம் அதுல ரெண்டு பட்சிகள் நின்றுருக்கு, ரெண்டு பட்சிகளும் ஒண்ணுக்குன்னு அணைச்சிட்டு இருக்கு, ஆனந்தம் அது ரெண்டும். ஆனா ஒருத்தன் என்ன பண்றான், சுகமா கர்மபலத்தை சாப்பிட்டுருக்கு மரம் ஒழியோ, மரத்தில் இருக்கக்கூடிய பழம் என்னது அப்படின்னா கர்மம், கர்மாவனுடைய பலன் தான் பழமா இருக்கு, அதை ஆனந்தமா காட்டுருக்கு, அதனால இது ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கு. ஆனா இன்னொருத்தனும் அதெல்லாம் அனுபவிக்கிற சுகமா இருக்கான், கர்ம வச்சுனா இல்லையா, அதனால அவன் ஆனந்தமா இருக்கான், ரொம்ப சுகமா இருக்கான், பிரகாசிக்கிறான், அனுசந்தன்யம் அபிஜாகிச்சு நிறைய இடத்துல வந்திருக்கு. அதனால எந்திரமானுடைய சுபாவம் ஹய பிரச்சனை கொண்டு அதுதான் உபயலிங்கம். உபயலிங்கன்றது அதுதான், அதுதான் உபயலிங்கம்ன்றது அதுதான். அதனால இந்த உபயலிங்கம் நயப்பிரச்சனையை கல்யாணிக்கிட்டவனுன்றது குஷஸ்தருக்கு பரவபிராவண ஹேது சொல்ற கல்யாண குணத்தை சொன்னேன், அதாவது அனந்த கல்யாண குணத்தை கண் அப்படின்ட்டு கஹவருக்கோ அந்த அசனாயாதி தீசித்தம் ஹயப்பிரச்சனைகளுக்கு சொன்னார். அதனால ரெண்டு பேர் கேள்வி கேட்டா ரெண்டு பேருக்கு ரெண்டு பதில தாய்ச்ச, ரெண்டு பதினாலும் என்னாச்சு, ஹயப்பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தான் வச்சு. இதான் சுரூபனுக்கு தர்மங்கள், இந்த சுரூபனுக்கு தர்மத்தை சொல்லிச்ச. அதனால கேள்வி கேட்டதும் சரியே வர்த்தமா போகல, பதில் சொன்னதும் சரியே அதுவும் வர்த்தமா போகல, உபாசி ஆகாரம் பர்வாந்தரத்தம் உண்டுதான் அதுவும் சரியே. அசனாயாதி பண்றது ஹயப்பிரச்சனைக்கு சொல்றது, பர்வகாரண ஹேதுத்தம் அப்படின்னா கன்னியாமகி தானத்துக்கு சொல்றது. அதனால என்ன சரியா கேட்கும், அதனால உங்க கேள்வியே இங்க எதுவும் சரி என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால பார்க்கிறார். பாருங்க ஸ்ருதிசிரபரம்மேத்தியதேவேதிவசனோஷாத்யிஹ நபிதாம் பௌதி சாதாரணத்வாது. சாட்சா எதேனு சாட்சா அப்படின்னு ரெண்டு கேள்வி ரெண்டு பேர் கேட்கறது. முதல்ல உஷஸ்தன் கேட்ட யஸ்தாட்சா அபரோக்ஷா பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தர தன்னே ஜாதிக்ஷ, இது உஷஸ்தன் கேட்டது. கஹோனரோ எதையும் சாட்சா பிரம்ம அபரோஷா பிரம்ம அப்படின்னு கேட்டு ஏன் ஆத்மா சர்வாந்தரா தன்மை யாச்சிக்கிறது. இது ரெண்டு எஸ்தாட்சா இது அமுஷ்மின் எதையவே தேசத்தின் சுந்தர் ரெண்டு உணர்ந்து
ரெண்டு உபநிடத்துல ரெண்டு விதமான கேள்விகள் பத்திலே கேட்கிறார். அதுல பரம்பிரமையும் வேட்டியம் எந்திரமான் தான் பரமாத்மா தான் இங்க உபாசியம். உபாசியமா இருக்கிறது யாருன்னாக்க எந்திரமான் தான், எந்திரமான் தான் உபாசியம், அதுல சந்தேகம் இல்லை. ரெண்டு பேரும் வச்சுக்கிறேன், ஒரு விஷயம் வச்சுக்கிறேன், சித்தாந்தியம் வச்சுக்கிறேன். ஆனா பிரதிவஜன பேதா அதான், ஆனாலும் கூட பிரதிவஜன பேதா, பிரதிவஜன பிதா, பிரதிவஜன பிதான் என்ன அர்த்தம், பிரதிவஜனம் சமாதானம், பிதாங்க பேதத்தினால சமாதானமும் ரெண்டு வேலை வேலையா இருக்கு. ராஜ்யவர்த்தி சொன்னது ரெண்டு வேலை வேலையா இருக்கு. அதனால எஸ்ஸாட்சா இது அமுஷ்பின் எதை வேத்தியாதத்து ரெண்டு தெரியும் சுருதி சிறப்பு. இந்த உபநிடத்து உபநிடத்துல வந்து இந்த மாதிரி சொல்றது, அதுல பரம்பரம்ம வேத்தியம் பரம்பரம்மா எந்திரமான் தான் உபாசியம் அது எந்த போட்டோம். அதாவது ஆனாலும் கூட பிரயோஜனம் இல்லை, அந்த பிரயோஜன பேதம் சமாதான பேதம் இருக்கு. அவர் கேட்டது வேற, அவர் அவருக்கு சொன்னது வேற, இவருக்கு சொன்னது வேற, புஷத்திற்கு வேற சமாதானம், தகவலருக்கு வேற சமாதானம். இப்படி இப்படி இருக்கிறதுனால வித்தியாசையில் ரெண்டு வெற்றிகள்லையும் ரூபம் பிணத்தேவை, ரூபமானது அவசியம் வேற மேடமா. அதனால அதனால என்ன ரூப பேதா, ரூபம் ரூபம் பேதமா போயிருச்சுன்னாக்கா வித்யா பேதத்துக்கு உபாசி பேதம், ரூப பேத ரூப பேதாத்து உபாசி பேதம், ரூப பேதம் வந்துருச்சு அதனால உபாசியமே வேற. அதனால வித்யா பேதத்துக்கு வித்தியும் ஜென்மமா எடுத்து பேர நிறையா இருக்கு. வித்யா பேதத்து சத்தரூபம் இனத்தி, இனத்தினாக்க வேதகம் பண்றது, ரூபமானது இது வேற அது வேற அப்படின்னு சொல்றது. அதனால ரெண்டு இடத்துலையும் வித்யாபேதம் தான் அப்படின்னு ஒரு யுக்தி. அப்புறம் ஐஎம் பிரஷ்ன பேதோபி, இந்த கேள்வி கேட்கிற அளவுங்கோ ரெண்டு பேர் இருக்காரு, ஒருத்தரை கேட்டா பரவாயில்ல, ரெண்டு பேர் கேட்கிற அளவுங்கோ அதனால இந்த ரெண்டு பேர் கேட்கறதுக்கும் நம்ம பார்த்து ஒருத்தர் சொன்னதுனாலேயே போர்வை, ரெண்டு பேர் சொல்லணும், ரெண்டு பேர் கேள்வி கேட்டாரு அதனாலே தெரிஞ்சு போயிடுச்சு. இவர் சொன்ன சமாதானத்துக்கு வேற வித்திய, அவருக்கு சொன்ன சமாதானத்துக்கு வேற வித்திய, என விஷய பேதம் இருக்கு, விஷய பேதம் இருக்கு. அதனால இங்க வந்து வித்யா பேதம் தான் அப்படின்னுட்டு இது எதி இவ்வாறாக நீ சந்தேகித்த ஆக்ஷேபம் பண்ணையானாயில் அப்போ சமாதானம் என்ன அது தெரியுது, அந்த ஆக்ஷேபமே தெரியல. ஏன்னா பூயாக அணியோ அவர் கேள்ந்த கேட்ட கேள்வியே திருப்பி அனுவாதம் பண்ற, அதுல எதையவே ஏவகாரம் இருக்கு, அங்க ஏவகாரம் இல்லை இங்க ஏவகாரம் இருக்கு. ரெண்டு இடத்துலையும் சாட்சாத் பிரம்மம் அபரோக்ஷாத் பிரம்மம், யக ஆத்மான பிரம்மன்னாலும் சர்வாந்தரானும் பிரம்ம விஷயம்தான் எல்லாரையும் இருக்கு. அதனால இந்த இடத்துல பூயாக அணியோகா அதிகமாக அதுலயும் அவதாரணத்தோடு இருக்கு, நீவ யோகா உறுதி கூட கேட்கிற, அதனால புனரதி பகவதையும் அணியோகா திருப்பி கேள்வி அணியோகம் திருப்பி கேட்கல, ஒரே கேள்வி திருப்பி கேட்க, அதனாலேயே புறப்பட்சி சொன்னது சரியில்லை, ஆட்சேபம் சரியில்லை. ஏன் அப்படின்னாக்கா பஸ்தாதுக்தா தோஷாத்தேத்து, ரெண்டாவது என்ன சொன்ன சமாதானம் அசனாயாத்திய சீதா ஆத்மா சத்தே ஆத்மா சர்வாந்தரம் இருக்கு. அதனால பஸ்தாதுக்தா கஹோல இருக்கிறீங்கன்னா அசனாயாத்திய சீதிக்கும் சொன்ன, அதனால என்ன ஆகுது தோஷாத்தியா போன அதிகாரத்தில் சொன்ன அவனத்துவத்துக்கு அது உள்ளுக்குள்ள இருக்கு. அவனத்துவங்கிற ஒரு ஞான குணம் பிரச்சனை இருக்கும், அதுல இந்த இது அசனாயாதி அன்வேஷன் அது
சொல்லப்பட்டு போயிடும் தானே. அதனால சர்வ வித்யா சாதாரணமாக அது இருக்கு, சர்வ வித்யா சாதாரணமாக இருக்கு. அப்படி சாதாரணமாக இருக்கிறதுனாலயே ஏக நான் பௌதி, இங்க வந்து வித்யாபேதத்தில் பௌதினா உற்பத்தி பெற்றுக்கிறது, இது உற்பத்தி பண்ணாது, உற்பத்தியே பண்ணா வித்யாபேதத்தில் திருப்பி பண்ணாது, வித்யாபேதம் நாம் சாதிக்காது. என்ன ரெண்டு பேருக்குமே ஒரே கேள்வி, இது ஒரு சமாதானம். சர்வ சாதாரண பௌதி சாதாரணத்தாக கேட்டேன், எல்லா இடத்துலையும் அவனத்துவங்கிறது சாதாரணமா இருக்கு, அதனால வித்யாபேதம் வராது அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு சமாதானம், இந்த இரண்டாவது அர்த்தம், இந்த அர்த்தத்தை சர்வ சாதாரணத்துவம் சாதாரணத்துவத்தின்னு சொன்னோம், அதுக்கு இன்னும் என்னன்னாக்கா ரெண்டு பேரும் ஒத்தர் மாதிரி தான், ஒரே கேள்விதா ரெண்டு பேரும் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னாக்கா அடுத்த சோதர சொல்ல போற அது இங்கேயும் சொல்றாரு, சப்தம்னு தெரியும். அதாவது ஆச்சாரியர் ஸ்தானத்திலே அனுமதிக்கிட்டு இருக்க, சிஷ்ய ஸ்தானத்திலே வந்தாலும் இருக்கா, வாழ்நாள் கேள்வி கேட்கிறான். சில பேர் கேள்விக்கு பதில் தெரியும், சில பேர் பதில் தெரியாது. அதனால வாழ்நாள் சப்ரமச்சாரிகள் ஒன்னாவது வந்து கத்துக்கிறான் பிரம்மத்தியர், பிரம்மத்திய ஒன்னாவது கத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே தரத்துல தான் இருக்கான் சிஷ்யர், அவர் ரெண்டு பேருக்கும் தெரியல, ரெண்டு பேரும் உபாசிக்கணும், ரெண்டு பேருக்கும் சர்வாமிரத்துக்கு உபாசிக்கணும்னு ஆசை, அதை கேட்கச்சு அதுல சந்தேகம் வந்துருக்குது. இவர் வந்து சர்வப்ராவண ஹேத்தம் அப்படின்னு சொன்னாங்க, அது வேற ஆச்சு. அதனால கஹோரன் சந்தேகம் வந்து கேள்வி கேட்கிறார், தேவ விஷயங்களும் வரக்கூடாது, எல்லாம் பரமாத்மையும் ஒன்றே இருக்கணும், ரெண்டும் ஒரே விஷயம் ஒன்றே இருக்கணும் அப்படின்னு அங்க கேள்வி கேட்கறது. அதனாலதான் இந்த பிரஷ்டுபேதம், பிரஷ்டுபேதம் இருந்தால் கூட கேள்வி கேட்கிறவா வேற வேலையா இருந்தால் கூட இது ஒரே கேள்விதான், ஒரே கேள்வியா இருந்தாலும் சப்ரம்ம தெரியும், ரெண்டு பேரும் பிரம்மச்சாரிகள், பிரம்மச்சாரியும் வாசிக்கிறவங்க ஒன்னா வாசிக்கிற மாதிரி ராஜ்யாமத்திற்கு பிரம்மத்தையே ஒன்னா எவ்வளவு வாசிக்கிறா அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகுது, ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாலும் இன்னொருத்தருக்கு சந்தேகம் ஆகுது, அவர் கேட்ட கேள்விக்கு தெரியாத சமாதானம் கொடுத்தார், தெரியாத சமாதானம் கொடுத்தார், அதுக்கு ஜீவன் யாவத்தி ஆயிடுச்சா, அச்சேதனம் யாவத்தி ஆயிடுச்சா, மத்மன் யாவத்தி ஆயிடுச்சானா, அந்த மாதிரி சந்தேகம் வந்துருக்கு. அந்த சந்தேகம் வந்துன்னு அதை போக்கடிக்கணும், அதனால சகோதரன் திருப்பி கேட்டுக்க, இப்படி கேட்டதுனால ஒரே கேள்வி ரெண்டு பேர் கேட்டா ஒரே சமாதானம் வந்தாக்கா கூட உபபாதகம் வேற வேற, ஆனால் உபாசி ஆச்சாரம் ஏ ஆத்மா சகாத்தே ஆத்மா சர்வான் பிராகாரம் அப்படின்றது தான் உபாசி ஆச்சாரம். அதனால இந்த இடத்துல எந்த ஒரு சந்தேகமும் வராது, பரமாத்மா விஷயம்தான், ஜீவ விஷயமும் இல்லை, பரமாத்மாவே இந்த உபாசியம், அதுல சர்வாந்திரத்தும் உபாசியம், சர்வாந்திரத்தின் தான் இந்த உபாசியமா இருக்கிறது, உபாசியாக்கா அது ரெண்டுத்திலும் ஒரே தானே, மீது எல்லாமே உபபாதகமாக்கமா இருக்கு. அதனால எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது, எல்லாமே சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறார். இந்த இஷ்டி ஒன்று பார்க்கணும், அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போற அது இந்த ஸ்லோகத்திலேயே இஷ்டம் பார்த்துட்டோம். என்ன இஷ்டம்னா சப்ரம சரியமா இருக்கு, ரெண்டு பேர் ஒரே விஷயம்தான் ஆச்சாரியர் உபதேசிக்கிறார், ஒரே விஷயத்தை ஆச்சாரியர் உபதேசிக்கிறார், அப்ப ரெண்டு விஷயம் இருக்கான் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், அதுக்கு பதில் சொல்றாரு ஆச்சாரியர், திருப்பி அதே கேள்வி இன்னொருத்தருக்கு அப்படி எனக்கு இன்னும் வழங்கலாம் கேட்கிறார், இன்னும் விசேஷமா தெரிஞ்சிருக்கோம், அதுக்கு ஒருத்தருக்கு சொல்ற அப்படி பிரம்மச்சரியம் சப்ரமச்சாரியா இருந்துட்டாக்கா அவனுக்கு அந்த இதுவே வராது. எனக்கா வாசிக்கிறத பத்தி சொல்லச்ச ஆச்சாரியர் சொன்னதுனாலேயே எல்லாத்திலையும் கிரகிச்சுட முடியாது,
எல்லா விஷயத்தையும் கிரகிக்க முடியாது. ஆச்சாரியம் சொன்னவனாலே கிரகிக்க முடியாது. எப்படின்னா ஆச்சாரியா பாதம் ஆபத்து பாதம் சிஷ்ய சுமையதையா பாதம் தான் பிரம்மச்சாரித்யா பாதம் காலக்கிரமே சுவாமி சாத்திய அற்புதமா சாத்திய அங்கன்னைக்கு வழங்கிருக்கோம். நாங்களும் மந்தமதிகள் அடையன்வாய் அடையன சொல்லிக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப மகாபுத்தியாக இருந்தாலும் அடையனுக்கு என்னாச்சு இரவு நாள் வந்து எதோ தெரிஞ்சுக்கணும். ஆனால் இவன் நாலு தேவர்கள் சிந்தனை பண்ணணும். அன்னைக்கு சிந்தனை பண்ணணும். பல பேச்சு ராமாச்சார் பல பேச்சு சிறந்தாச்சார் அப்புறம் கோவிந்தாச்சார் கோவிந்தராஜாச்சார் கடைசியில் அடைய ஒப்புக்கு சத்தா மாதிரி அவனோட சேர்ந்து நாலு பேர் ஒன்னா சேர்ந்து சிந்தனை பண்ணணும். ஆச்சாரியர்க ஒரு கால் பாகம் வந்தது, இன்னொரு கால் பாகம் நாங்கள் சிந்தனை பண்ணிச்சே வந்தது, இன்னொரு கால் பாகம் நம்மையே கொஞ்சம் யோசிக்க முடியும் எப்படி வரும் அப்படி வரும் கொஞ்சம் பார்த்து 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 நாலு வாரம் பார்த்தோம்னாக்க நமக்கு வரும். இது மூணாவது. நாலாவது காலக்கிரமையை அனுபவம் ஏற்கனவே சொல்லித்தோம். நாலு சேர்த்துக்கு போகிறது நாலு பெரியவாள் ஒன்னியாசத்துக்கு போகிறது நாலு பேர் சொல்றதெல்லாம் கேட்கறது பகுபாவத்தோடையும் பகுத்தியத்தோடையும் பலவிதமாக வாசிக்கணும். பல பேர் சேர்ந்து வாசிக்கணும். அதெல்லாம் சொல்றதற்கு கொஞ்சம் அதனால இது காலக்கிரமையத்து இது நாலு விதம். அதில் சத்திரம்னா தெரியும்னு நினைக்கிறேன். சிஷியனோட சேர்ந்து நம்ம கற்றுக்கிறது சிஷியனோட சேர்ந்து சிந்தனை பண்றது ஒருத்தர் சேர்ந்து கேட்டேன் அதுக்கு ஆச்சாரியத்தை சொல்றேன் இவருக்கும் அதே சிந்தனை இருக்கும். ஆனால் திருப்தி இருக்காது கதை உடனே நினைக்கிறேன் இவரே அதே கேள்வி இன்னொருத்தர் கேட்குறேன் அப்போ அப்படி கேட்குறியா இப்படி சொன்னோம் இவர் என்ன விசேஷம் இருக்கார் அப்படின்னு சமாதானம் பேசுறாரு. இந்த மாதிரிலாம் பார்த்தாக்கா நமக்கு மனசில் நன்னா பதியும். அதனால இது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிற சுவாமி அது இங்கேயே அனுமானம் இருக்கிற விஷயங்கள். ஆக இந்த மாதிரி இருக்கிறதுனால கேள்வி கேட்கிறவா என்னமா இருக்கா ஒன்று. ரெண்டாவது கேள்விய கேள்வி ஒன்றா இருந்தாலும் பதில் வேறு வேறையா இருக்கு பின்னமா இருக்கு. அதனால இது வித்தியாபேதம்தான் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணாக்க அது வரவே வராது. ஏன்னா குருகுலர்மங்களை சொல்லிருக்க குருகுலர் தர்மங்களை சொல்றதுனால ஒருத்தர் சொன்னதையே கேள்வி கேட்டு திருப்பி இன்னொருத்தர் சமாதானம் அதனால இதுல வந்து எந்த தோஷமும் இல்லை. வித்யா ஐக்கியம் தான் இருக்கு வித்யா பேதம் இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை நான் நினைக்கிறேன் பாருங்கள். சொல்கிறது பரம் பிரம்ம வேத்யம் ஏதாஸ்வதாபி பிரதிவசனபிதா சத்ரூபம் தினத்தி வித்யாபித பிரஷ்டுபேதே பேதோபி அயமிது அனோத்தியோஷாச்சயம் சௌதிசாதாரிமாய கல்யாண குணசாதனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிரவீரமாய.